அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயல் தக்ஷின். இன்னைக்கு நாம ரோட்டு கடையில கிடைக்கக்கூடிய வீச்சு பரோட்டா எப்படி செய்யறங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இத மலபார் பரோட்டான்னு சொல்லுவாங்க, வர்க்கி பரோட்டான்னு கூட சொல்லுவாங்க. எது எப்படியோ வாங்க இதை எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். முதல்ல மைதா, அதை ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இதை ரெண்டையும் அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பள்ளம் பண்ணிக்கிட்டு இதோட ஒரு முட்டையை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 150 ml பால் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா, நீங்கள் வெஜிடேரியன்னா நீங்கள் முட்டையை தவிர்த்துடலாம். பால் கூட உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி தண்ணியிலே கூட டோ செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா சாஃப்டான டோவாக திரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நல்ல மாவு திரண்டு வந்தோன்னா எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் மாவை நல்லா ஊற விட்டுறலாம், ஒரு 15-20 நிமிஷம். அதுக்கப்புறம் மாவை நம்ம மறுபடியும் எடுத்து நல்லா அடித்து பிசைஞ்சு நல்லா மாலிஷ் பண்ணி விடலாம். அப்போ என்ன ஆகும், மாவு நல்லா அந்த மாதிரி பிசையும் பொழுது உங்கள் பரோட்டா வீசும் பொழுது சூப்பராக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இதை ஒரு 2-3 தடவை நம்ம அடிக்கடி செய்யணும். எடுத்து இடையில 2-3 தடவை இந்த மாதிரி செஞ்சோம்னா கடைசியாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவு சாஃப்டாக சைனியாக இந்த மாதிரி வந்துடும். கடைசியாக இந்த மாதிரி மாவு ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நல்லா மாவு அடித்ததுலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் அட்லீஸ்ட் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை எல்லாத்தையும் போஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கிங்க. இந்த உருண்டைங்கள்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தடவி நாம் இதை ரெஸ்ட் விட்டோம்னா நல்லா சாஃப்டாகிடும் மாவு. இப்போ நம்ம வீசும் பொழுது நமக்கு பரோட்டா வந்து சூப்பராக வரும். ஸோ இதை மூடி போட்டு ஓரமாக இன்னொரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் இப்போது டேபிளில் நல்லா எண்ணெய் தடவிக்கிங்க, அப்போ தான் ஒட்டாத வரும். ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி கையோட பாமை வச்சு உள்ளங்கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்திட்டு இந்த மாதிரி விசிறினோம்னா நம்ம டோ சூப்பராக இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் எட்ஜஸில் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி புல் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் அந்த உள்ளுக்குள்ளே பச்சை எண்ணெயை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் அப்படியே சுருட்டி வைக்க வேண்டியதான். இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம ரவுண்டாக சுருட்டிட்டு அந்த எட்ஜஸை மட்டும் கீழே சீல் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம அடித்து விசிறின இந்த மாவை இன்னொரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் விடணும். இப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் விசிறினீங்கன்னா சூப்பராக வரும். இப்போது நம்ம ரவுண்டாக ஒன்று ரோல் பண்ணிட்டோம். நீங்கள் வேணால் அடுத்ததை இந்த மாதிரி ஸ்கொயராக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக பிடிக்கலன்னா ஸ்கொயராக கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதையே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஃபோல்ட் பண்ணாங்கன்னா அதான் பன் பரோட்டாம்பாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி விசிறினதுக்கப்புறம் பேக் ஆஃப் நைஃப்பில் வச்சு சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஸ்ட்ரிப்பை இன்னொரு ஸ்ட்ரிப் மேலே ரோல் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம 1 thread மாதிரி வந்துடும். அதை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணிடலாம். இதுலேயும் நல்லா லேயர்ஸ் நிறையா கிடைக்கும், உங்களால் அப்படி பண்ண முடிலன்னா. இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கல் சூடாக இருக்குது. இப்போ உள்ளங்கையை வச்சு அழுத்தி நாம் பரோட்டாவை சுட்டு எடுக்க வேண்டிதான். இந்த பரோட்டா பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் கல்லில் போட்டு 2 பரமும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நல்லா வேக விட்டு எடுக்க வேண்டிதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த லேயர்ஸ் எல்லாம் வரும். கடைசியாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துட்டு நம்ம 2 கையும் வச்சு நம்ம இதை அடித்தா மட்டும்தான் நம்மளுடைய லேயர் விரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேயர்லாம் மேலே வர்றது பார்த்திங்களா, அப்படி ஒரு லேயராக தெரியுது. கையில் சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா பன் பரோட்டான்னு அதே மாதிரி விசிறிட்டு சின்னதாக ஃபோல்ட் பண்ணது, இது கொஞ்சம் ஸ்கொயராக ஃபோல்ட் பண்ணது,
ஸோ இந்த மாதிரி ஒரே மாவு தான். நீங்கள் இந்த மாதிரி விசிறின பிறகு ஸ்கொயராகவோ கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவோ ஃபோல்ட் பண்ணி நம்ம எந்த நமக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு குக் பண்ணி நாம் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட் பண்ணி ரோல் பண்ணோம் பார்த்திங்களா, அதை போடுறோம் நம்ம நெக்ஸ்ட்டு. கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயும் பார்க்கலாம். இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விடுங்க உள்ளங்கை வச்சு. அப்போ தான் இந்த லேயர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி சாஃப்டாக வரும் நம்ம பரோட்டா அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதான் பன் பரோட்டான்னு சொல்லுவாங்க மதுரையில் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த பரோட்டா ஒன்று ஒன்றா இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்று ஒன்று அப்படியே பிரிஞ்சு இருக்குது அது மாதிரி. ஸோ இந்த பரோட்டாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பொறுமையாக இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகாக வரும். இதோடு நீங்கள் சால்னா வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க அட்டகாசமாக சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் என்ன நிறையா இருக்குது, ஏதோ ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் செஞ்சு வீட்டில் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. எங்களுடைய ரெசிபீஸ் வேணுன்னா royaldakshin.com வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.